ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன தீபாவளிக்கு ட்ரீட்டா இளைய தளபதி நடிச்சு வெளிவந்த மெர்சல் படமானது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. இது பெரிய வசூலையும் வந்து தேடி தந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த மெர்சல் படத்துக்காண்டி நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு, அதையும் தாண்டி இந்த மெர்சல் படமானது மக்கள் மத்தியில ரீச் ஆச்சு. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து இந்திய அளவுல ரொம்பவே ட்ரெண்ட் ஆனிச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துல நம்ம விஜய் பாத்தீங்கன்னா மூணு கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல மூணு ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க, சமந்தா, காஜல், அது மட்டும் இல்லாம நித்யா மேனன் வந்து இதுல நடிச்சிருப்பாங்க. இந்நிலையில ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல மெர்சல் படத்துல நடிச்சதுக்காண்டி நடிகர் விஜய்க்கு வந்து சிறந்த நடிகர் விருது வழங்கினாங்க. அப்ப பாத்தீங்கன்னா விஜய் வந்து, எனக்கு எப்பயுமே வந்து விருது கொடுத்துதான் பழக்கம், நான் விருது வந்து முதன்முறையா வாங்குறேன், இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெர்சல் படத்தை பாத்தீங்கன்னா அட்லி டைரக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இதுக்கும் முன்னாடி விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பிலிம்பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஏடிசன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து வெளிக்காட்டாம தன்னடக்கமாவே இருக்காங்க. அதற்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.